இப்போ நம்ம மாடல் கிச்சன் எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ஈஸி இந்த கெச்சப்பில் போடுறது. எல்லாமே டவுன்லோட் பண்ணுறது அவங்க எல்லாமே பெற்றிருக்கோம். ஆனால் எல்லாமே எதுவுமே டவுன்லோட் பண்ணல. சிங்கும் கேஸ் அடுப்பும் மட்டும்தான் டவுன்லோட் பண்ணேன். ஃப்ரிட்ஜு மூணு மட்டும்தான், வேறு எதுவுமே நான் டவுன்லோட் பண்ணவே இல்லை. பதிமூன்றரை ரைட் சைடில் வந்து மூணு அடி ஃப்ரிட்ஜே கொடுத்துட்டேன். ரெண்டு அடி புல் புஷ்புல் டூலை வச்சு அப்படியே மேலே 34 இன்ச் போட்டு தூக்கிடுங்க. தூக்கிட்டு விண்டோ ஓப்பனிங் 3x3 ஓப்பனிங் கொடுத்துருங்க. கீழேருந்து 1 அடி விட்டுட்டு அங்கேருந்து 4 அடி விட்டுட்டு சிமெண்டி மாட்டுறதுக்காக ஒரு 5.5 அடி வால் யூனிட்டு. அங்கே ஒரு 6.5 அடி வால் யூனிட்டு, 1 அடி கத்து ஸ்பூல் டூலச்சு 1 அடி எடுத்துருங்க. எடுத்துட்டு 3 அடி ஹைட்டு, 2x2 சிமினி, இங்கே ஒரு 1/2 அடி கேப் போட்டுருங்க. அப்புறம் 2 அடி புஷ்புல் டூலச்சு 2 அடி இழுத்துருங்க. 2 அடி இழுத்துட்டு கீழே போட்டு அது லைட்டு அந்த இடத்துல துளைச்சி உள்ள ரெண்டங்களும் போட்டு உள்ளே தள்ளிடுங்க. அதை சிம்மணி அப்போ தான் பார்க்க அழகாக இருக்குங்கிறதாக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். 5.5 2x1 2x1 4 டோர் அப்படியே சென்டரில் போட்டுட்டு 3/4 இன்ச் பிளவுடன் போட்டு உள்ள புஷ்புல் டூளை வச்சு 3/4 இன்ச் தட்டுப்படாத கழிஞ்சு அப்படி கீழே இறங்கிட்டு இல்லை மேலே தூக்கிட்டு தேவையில்லாத போட்டாலும் அழிச்சிருங்க. எரேசர் வச்சு புஷ்புல் டூல் வச்சு 11 இன்ச் உள்ளே தள்ளிடுங்க. அவுட்டர் மட்டும் காப்பி பண்ணி எடுத்து கொண்டு வந்துட்டு, ஏன்னா இதில் வச்சு போட முடியாது உங்களுக்கு. அப்புறம் மட்டும் காப்பி கொண்டு வந்துட்டு ரெக்டாங்கிள் டூ வச்சு ஜாயின் பண்ணுங்க. கார்னர் சென்டர் ரைட் கிளிக் பண்ணிங்க, டிவைடர் சென்டரில் கோடு போட்டு ஒரு 4mm குரு மாதிரி விட்டுட்டு டோருக்கு ஜாயிண்ட்டு, அதுதான் பார்க்க அழகாக இருக்கும். இது சென்டர் 4 டோர் இல்லையா, ஏர் லிஃப்ட் வச்சு தூக்குற டோர் இது. அவங்க பிளாக் கொடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். தினம் 1 இன்ச் 3/4 இன்ச் புஷ் பண்ணிடுங்க. வெளியே புஷ் பண்ணிட்டு கண்ணாடி 3 இன்ச் 3 இன்ச் ஆப் செட் எடுத்துட்டு 3 இன்ச் 3 இன்ச் போட்டிங்கன்னா கண்ணாடி உள்ளது வந்துடும். குறுப்பு போட்டு மேக குறுப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் அப்படி போய் நவுத்த முடியும் இல்லைன்னா அதில் போய் அப்படி ஒட்டிக்கிட்டு எல்லாம் சேர்ந்து
மொத்தமாக இழுக்கும். இப்போ கொஞ்சம் ஃப்ரெண்டில் தள்ளணும் பார்த்தீங்களா. நான் இப்போ குரூப் போட்டோன்னு எல்லாம் சேர்ந்து வருது பாருங்கள். எக்ஸிட் போயிடணும், குரூப் எக்ஸிட் போயிட்டு அப்புறம் கிளாஸ் போடணும். டோட வச்சு வெளியே தள்ளணும். அதேமாதிரி இதே எல்லாம் சென்டருக்கு அந்த ஓரம் நாலு கார்னர் எடுத்து கொண்டு வந்துட்டு டாப் செட்டு வச்சு ஒரு போடு போட்டுட்டு சென்டர் டெடிகேட் பண்ணிட்டு ஒரு போடு போடுங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு ஒரு ஃபோரமும் நவுத்திட்டு அதே தான் சேம் அவங்க என்ன சொல்லணும் அதே தான் அப்படியே. ஏன்னா அந்த வீடியோ பெரிய வீடியோ போய்கிட்டு இருந்தது, கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் போய்கிட்டு இருந்தது, 42 நிமிஷம். அதை அப்படி குறைச்சது நேரத்தில் நேட்டுக்கு ஒதுங்கிச்சு. இது வந்து 4 இன்ச்சு வந்து ஸ்கட்டிங், இங்கேருந்து 3 இன்ச்சு வந்து சிலிண்டர் முன்னாடி பேரல்ஸை பார்த்துட்டு அப்படியே டிவைட் பண்ணியிருக்கேன். 57 அது சிலிண்டர் டோர் அப்படி. அதே மாதிரி தான் 4.4 mm பிளாக் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அங்கே கூட கட் பண்ணுறது கீழே வரைக்கும் எடுத்துருக்கேன். அந்த டோர் கீழே வரைக்கும் வேணும் இல்லையா, அதனால் சிலிண்டர் டோர் அதுலேருந்து ரைட் சைடில் வந்து 4 அங்கம் கொடுத்துருங்க. ஏன்னா ட்ரா புல் அவுட் பண்ணும்போது வெளியே அந்த சிலிண்டர் டோர் கைபிள் வந்து இடிக்கும், அதுதான் 4 அங்கம் கொடுத்துருங்க. 4 அங்கம் 5 அங்கம் கூட கொடுக்கலாம். முதல்ல 2 அடி, அப்புறம் 10 இன்ச்சு, அப்புறம் 2 அடி. அதில் வந்து 3 பேஸ்கெட்டு, இது ஆயில் புல் அவுட்டு, இது 2 பேஸ்கெட்டு டப்பாலாம் வைக்கிறதுக்கு, டப்பா பிளேட்லாம் வைக்கிறதுக்கு லெஃப்ட் சைடில். அப்படியே கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடில் கிளிக் பண்ணால் டிவைடர்னு கேட்கும். அப்படியே உங்களுக்கு தேவையான அளவே காட்டும், உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அப்படியே நீங்கள் செலெக்ஷன் பண்ணி வைக்கிங்கிற அவசியமே கிடையாது. இல்லை என்னென்ன டூல்ஸ் மட்டும் எடுக்கணும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கோங்க, பாதி வேலை முடிஞ்ச மாதிரி டக்கு டக்குன்னு அந்த டூல்ஸ் எடுத்து எடுத்து டக்கு டக்குன்னு நீங்கள் கீபோர்டையும் பண்ணலாம். ஆப்ரேட்டிங் கீபோர்டு பண்ண உங்களுக்கு தெரியாது இல்லையா. புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு, நானே இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன், புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாம் தெரிஞ்சவங்க கோவிச்சிக்காதீங்க, என்னடா இவன் இப்படி ட்ராப் பண்ணிட்டு அலையிறான். ஏன்னா நாங்கள் இப்போ தான் கற்றுக்குட்டி, நாங்கள் காலேஜில்லாம் போய் படிக்கலை, அனுபவ ரீதியில் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இன்டீரியர் வேலை செய்கிறதுனால எங்களுக்குள்ள ட்ராயிங்கை நாங்களே போட்டுப்போம், வெளியெல்லாம் போய் போட மாட்டோம். மேலே வந்து 6 இன்ச்சு, அப்புறம் 8 இன்ச்சு பேலன்ஸு கீழே. இங்கே வந்து அப்படியே சென்டரில் அவ்வளோதான் எல்லாமே. அதே மாதிரி லைட்டாக உள்ள தள்ளி, ஏன்னா லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்க போகணும் இல்லையா, அதெல்லாம் வீவுங்கிறது பார்த்தா அந்த கொஞ்சம் லேசாக உள்ளே தள்ளிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். இது டைல்ஸுக்காக, எல்லாம் டைல்ஸ் மேலே வரைக்கும் போகும். என்ன டைல்ஸ் வேணுமோ நீங்கள் இதுலேயும் கொடுத்துருங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துருங்க. இது 1 இன்ச்சு நோசிங் வெளியே எடுத்துருங்க, இந்த இந்த சைடு எடுத்துருங்க. நம்ம வந்து கல் போட்ட மாதிரி தெரியலன்னா சிவர் மாதிரியே தெரியும். இது வந்து நோசிங்கு, கரைநேட்டில் வந்து நோசிங் பண்ணுறது. சர்க்கிள் எடுத்துக்கிட்டு வீவில் போனீங்கன்னா, டூல் பாரில் போனீங்கன்னா லார்ஜ் டூல், லார்ஜ் டூலில் வந்து ஃபாலோ மீ எடுத்து ஃபுல்லாக எல் மாதிரி போயிடும் அது நோசிங்.
கலர் நைட்டு என்ன கலர் வேணுமோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எடிட்டில் போனீங்கன்னா என்ன கலர் வேணுமோ நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். இங்கே ஒரு இன்ச்சு உள்ளே தள்ளிடுங்க ஸ்கட்டிங்கை, சென்டரில் போட்டுக்கலாம் அதை அழிச்சிருங்க. சட்டையை கொடுக்கலாம் மாதிரி கொடுத்துருக்கணும். கலர் வீல்ல போயிட்டு நேச்சரா டீ கூட்டு மாதிரியே கொடுத்துருக்கேன், தேக்கு முறை மாதிரியே. ஆண்டு நாளுக்கு வர அப்படியே செலக்ஷன் வெளியே கொண்டு வந்துட்டு முக்காடிஞ்சு புஷ் பண்ணுங்க. புஷ் புல் டோல் எடுத்து இது மெட்டல் கிரே கலர் போட்டுக்கோங்க. பெயிண்டிங்கில் மெட்டீரியலில் போயிட்டு புஷ் புல் டோல் எடுத்துட்டு கையை பிடிக்கிறதுக்கு ஒரு இடம் ஒரு ஆஃப்செட் பண்ணி கட் பண்ணி எடுத்து இங்கேருந்து ஆஃப் இன்ஜி அங்கேருந்து ஆஃப் இன்ஜி சென்டரில் ஒரு 6 mm கட் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து ஃப்ரெண்ட் ஆஃப் ரவுண்டு. அப்படியே புஷ் போட்டு விட வச்சு தள்ளி விட்ருங்க, அவ்வளோதான், சரியாக போச்சு. இதையும் குரு போட்டுக்கோங்க. எடுத்து அப்படியே அந்த பாயில் பிடிச்சிக்கிற எங்கேயுமே நகராது கை. இப்படி எல்லாமே காப் பண்ணி இது வந்து 8 inch இந்த கைப்பிடி வேணும். அதனால் ஸ்கேல் எடுத்து 4 inch போட்டிங்கன்னா 4 நாள் 8 வந்துடும். நாம் 8 inch போட்டு அதனால் 8 நாள் 12 ஆயிடுச்சு. 8 inch ஆயில் பிள்ளுட்டு ஒரு நாளாக தூக்கி இது வந்து ரொட்டேட் எடுத்தீங்கன்னா 90 degrees ரொட்டேட் பண்ணிட்டு அவங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு டைட் சரியாக பேலன்ஸ் பூரா ஒயிட் ஆக்கிடுங்க. ஒயிட் ஆக்கிட்டு இப்போ விண்டோ பாருங்க, சீலிங் சீலிங் போட்டு உள்ளே லைட் போட்டுருங்க. லைட் போட்டால் தான் உள்ளே பார்க்க அழகாக இருக்கும். என்ன சன்லைட்டில் ஒன்று ஒரு சைடு ஷேட் அடிக்கும். இப்போ விண்டோ 2.5 inch ஆப்செட் போட்டு சென்டரில் மார்க் போட்டுட்டு 3 inch ஆப்செட் போடுங்க. திருப்பி ஆழங்களும் அவுட்டர் ப்ரேமெண்ட் ஆழங்களும் வெளியே எடுத்துருங்க. ஒட்டு கலர் போட்டுட்டு அவுட்டர் ப்ரேமெண்ட் ஆழங்களும் வெளியே எடுத்துருங்க. அப்படியே குரூப் போட்டுக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கா? உங்கள் ஆதரவு தான் எனக்கு வேணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது மாடல் கிச்சன் தேவைப்பட்டால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், என் மெயில் ஐடிக்கு அவங்களுக்கு போட்டு தரேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட், தேங்க்ஸ்.